ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஆனது வர 26ஆம் தேதி மெல்போர்னில் நடக்க இருக்கு. ஸோ ஏற்கனவே இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து படு மோசமாக சொதப்பிட்டு இருக்காங்க. இதனால அடுத்து வர பேட்ஸ்மேன்களுக்கு கடும் அழுத்தங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு. இது குறித்து ரகானே அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரகானே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு வீரர், டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் வந்து துணை கேப்டனாக வந்து இருக்காங்க. இவங்க வந்து இப்போ நடந்த 2 டெஸ்ட் போட்டியிலையும் வந்து சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. 4 இன்னிங்ஸையும் சேர்த்து ரகானே 164 ரன்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 அரைசதங்கள் வந்து அடிச்சிருக்காங்க. ரகானே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாடுகளில் வந்து இந்திய அணியானது இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா மேட்ச்லலாம் வந்து தோத்துட்டோம், இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்திய அணியில் வந்து பவுலர்கள்லாம் வந்து வெளிநாடுகளில் மிக சிறப்பாக விளையாண்டு அதிக விக்கெட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பக்கபலமாக பேட்ஸ்மேனுக்கும் வந்து உதவி பண்ணோம் அப்படின்னா இந்திய அணியானது ஈஸியாக ஜெயிச்சிடும் அப்படின்னு ரகானே தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து கடந்த 2 டெஸ்ட் போட்டியிலையும் வந்து சிறப்பாக விளையாண்டுருக்கேன். ஸோ அடுத்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய பவுலர்களை மிரண்டு போகிற அளவுக்கு என்னோடய பேட்டிங் ஆனது இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் 2 சதங்கள் அடிப்பேன். நான் ஆட்டத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரன்கள் எடுத்து அரை சதங்களை சதங்களாக மாற்றுவேன் அப்படின்னு ரகானே வந்து இந்திய அணிக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு சவால் விடும் விதமாகவும் ரகானே வந்து பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.